அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தொகுப்பானது என்னவென்றால் ஒரு செடியை பற்றி. பார்ப்பதற்கு முன்னர் மறக்காமல் சேனலை பதிவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் புதிதாக பதிவிடும் காணொளிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனை நீங்கள் பார்த்து மகிழலாம். ரம்பை செடி, இது ஒரு இயற்கை தாவரமாக விளங்குகின்றது. பொதுவாக தெற்காசிய நாடுகளில் விளையும் தாவரமாகும். அதாவது இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இச்செடி சுமார் 2 மீட்டர் அளவு வரை வளரும் தன்மை கொண்டது. இதன் இலை 60-80 சென்டிமீட்டர் நீளமுடியது. இது பொதுவாக வாசனைக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இதனை பிரியாணி, புளோ, தேங்காய் சாதம், இறைச்சி, மில்க் ஷேக், புடிங், குக்கீஸ், கேக் போன்ற உணவுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இறைச்சி கறி சமைக்கும் பொழுது இதனை பயன்படுத்துவதால் கறிக்கு நல்ல மனதையும் மேன்மையும் கொடுக்கின்றது. ரம்பை சமையலுக்கு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக அமைகிறது. உயர் குருதி அமுக்கத்தை தடுக்க சிறந்த நிவாரணியாகும். தலையில் உள்ள பொடுகை போக்கவும், கருமை நிறம் மாறுவதை தடுக்கவும், முடி உதர்வை தடுக்கவும் வல்லது. அது மட்டுமன்றி உடல் வலியை போக்குவதுடன் நரம்பு வீக்கத்தை தடுப்பதற்கும், மலச்சிக்கலை போக்கவும் காய்ச்சலுக்கு சிறந்த நிவாரணியாக உள்ளது. அத்துடன் இன்சுலினை சுரப்பதற்கு நீரழிவு நோயினை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. ஆகையால் நண்பர்களே, நாமும் இந்த இயற்கை செடியான ரம்பையை பயன்படுத்தி நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியத்துடன் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.